அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வாசிப்பு சுற்றுலா வந்து என்னன்னா, சென்னை புத்தக கண்காட்சியில கோமதி சங்கர் தோழரும் பிரசன்னா தோழரும் எனக்கு வந்து இந்த தகவலை சொன்னாங்க. புதுச்சேரிக்கு வந்து ஒரு வாசிப்பு சுற்றுலா, அதாவது என்னன்னா வாசித்த விடயங்களோடையும் இந்த நிலப்பரப்பையும் பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு பயணத்தை திட்டமிட்டது. அதை வந்து இன்னைக்கு வந்து இனிதா வந்து நம்ம அழகா நடந்திருக்கு. அதற்கு வந்து மிக முக்கியமான காரணமா இருக்கிறவங்க கதிரவன் தோழரும் கோமதி சங்கர் தோழரும். இது வந்து ஜனநாயக பூர்வமா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை வந்து இயல்பா வந்து திட்டமிட்டது. குறிப்பா நாங்க நேற்றே வந்து கோமதி சங்கர் தோழரும் நானும் இதை வந்து நடந்தே போய் பார்த்தோம் நாங்க அந்த இடங்களை, அந்த ஐந்து இடங்களையும். இப்போ அந்த எல்லாருமே மணக்குள விநாயகர் கோயில் போய் பார்ப்பாங்க, அங்க இருக்கிற ஒரு இலக்கியத்தை பாக்குறது இருக்குது இல்ல, அங்க வந்து சுப்பிரமணிய பாரதியார் உடைய விநாயகர் அகவலம் இருக்கு. உள்ளார பாத்தீங்கன்னா ஔவையார் வந்து அவங்க எழுதின விநாயகர் அகவலம் இருக்கு. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தர் இல்லம் பாத்தீங்கன்னா, அரவிந்தரும் நிறைய இலக்கியபூர்வமான நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காரு. குறிப்பா என்னன்னா அரவிந்தருடைய அந்த சாவித்திரின்னு ஒரு புத்தகம் இருக்கும், அது ஒரு மிக முக்கியமான ஒரு இலக்கிய ஆக்கம், அதாவது என்னன்னா மிகச்சிறப்பான ஒரு இலக்கிய ஆக்கம். அதை பற்றியான நிறைய மொழிபெயர்ப்புகளும் வந்திருக்குது. அவருடைய பங்களிப்புகள் குறிப்பாக ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த காலகட்டத்தையும் நம்ம கோமதி சங்கர் தோழர் அழகாக சொன்னார். எப்போ வந்து இவங்க உள்ளார வந்தாங்க, அரவிந்தர், பாரதியார், வாவேஸ் ஐயர், இதை மாதிரி இவங்க வந்த காலகட்டத்தையும் இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா இந்த சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அந்த கோயில் பார்க்கக்குள்ள அந்த விநாயகர் கோயில்னா அந்த விநாயகர் கோயிலுடைய கட்டிட அமைப்பையும் சொன்னார் கோமதி சங்கர் தோழர். அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பேசிக்கிட்டே தான் போனோம். பாரதியார் இல்லத்தில் வந்து பேசக்குள்ள அது எதிரில் அவர் முன்னாடி இருந்திருக்காருன்ற பதிவு அங்கேயே அவங்க வீட்லேயே இருக்குது. இங்கே வந்து அவர் திரும்பி மாறியிருக்காரு. நேற்று அங்கே இருந்திருந்தானா நான் என்ன ஆயிருப்பேன்ற மாதிரி தான் அந்த பதிவு செஞ்சுருந்தார். பாரதியார் வந்து ஒரு ஒரு அற்புதமான கவிஞர், நம் தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிய கொடை அவர். குறிப்பாக பாரதியாரை பற்றி நாங்கள் பெருமையாக நினைக்கிறது என்னென்னா, அவருடைய ஆகச்சிறந்த எல்லா படைப்புகளுமே புதுச்சேரியில் இருக்கிற காலகட்டத்தில் தான் வந்திருக்குது. குயில் பாட்டாகட்டும், கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என்ற மிக முக்கியமான ஒரு இலக்கிய ஆக்கம், அவர் தான் வந்து இந்த ஒரு தமிழில் ஒரு பாய்ச்சலான இலக்கிய வகைமையை தொடங்கி வைக்கிறாரு. அதற்கு பிறகுதான் அந்த தமிழ் இலக்கியத்தினுடைய தன்மையே எல்லாருக்குமானதான் மாறுது. அதுக்கு முன்னாடி இருந்த இலக்கிய முறைமைன்றது வந்து ஒரு முழுக்க வந்து ஒரு புலவர் மரபாக இருந்த ஒரு மரபை வந்து மக்களுக்கான ஒரு இலக்கிய தன்மையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய நண்பர்களாக அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இங்கிருந்து இயங்கி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, குறிப்பாக பாரதிதாசனுடைய நட்பு, அவருடைய மற்ற நண்பர்கள், இங்கே எல்லாம் கூடி பேசுறது, விவாதிக்கிறது. அந்த இப்போ பாரதியார் இல்லத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம், பாரதிதாசனுடைய வீட்டுக்கு நம்ம போனோம். அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நினைவுகள் நமக்குள்ளார சேகரமாகிறதுக்கான விஷயங்களை பின்னாடி படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க உளவிய வீதிகள், இந்த காற்று, அதில் பாரதியார் சொல்லியிருப்பார் இந்த காற்று ஞாயிறு இனிதுன்னு ஒரு அந்த வசன கவிதை, அதாவது என்னென்னா இலக்கிய வகைமைகளில் உரைநடையாகட்டும் அந்த புது கவிதை வசன கவிதை இது எல்லாத்தையும் வந்து தொடக்க புள்ளியா, இப்போ துளிப்பான்னு சொல்கிறாங்கல்ல ஐக்கு, இதை மாதிரி எல்லா வகைமைக்குமே வந்து ஒரு தொடக்க புள்ளியாக பாரதியார் தான் இருக்கார். பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை பற்றி காசி ஆனந்தன் வந்து பதிவு செய்வார். எப்படி பதிவு செய்வார்னா, தமிழ் கவிஞர்களில் தமிழ் மொழியை அரசியல் மயப்படுத்திய மிக முக்கியமான கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவார். அந்த தமிழ் வந்து என்னன்னா எல்லாமே வந்து அழகியில் சொல்லுவாங்க. இப்போ கம்பர் வள்ளுவர்னு சொல்லக்குள்ள ஒருத்தொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தன்மை சொல்லக்குள்ள பாரதிதாசனுடைய தனிச்சிறப்பாக அந்த வீட்டில் அந்த ரெண்டு கவிதை வாசித்தாங்க. நம்ம ஐயா பேர் என்ன, அங்கே கவிதை வாசித்தாங்க ஐயா பேர் கடலூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க அழகான ரெண்டு முக்கியமான கவிதை, அது அந்த கவிதையை ஒட்டிய நிறைய பார்வைகளும் நமக்கு இருக்கு. குறிப்பா என்னன்னா பாரதிதாசனுடைய அந்த அந்த பாடல்கள் இருக்குல்ல, தமிழ்தாய் வாழ்த்து, அது இல்லாம அந்த இந்த பாடல் இருக்குல்ல தலைவாரி பூச்சுடி ஒன்னை, அது பாடத்திட்டத்துல இருக்கு. பாரதிதாசனுடைய பாடல்களும் சரி, பாரதியாருடைய பாடல்களும் நிறைய வந்து திரைப்படத்திலே நமக்கு வந்து ஒரு சிலது பதிவாயிருக்கு. அவங்க எப்படி இருந்திருக்காங்க, எப்படி பழகியிருக்கிறாங்க, எப்படி பேசியிருக்கிறாங்க, எல்லா விஷயங்களையும் நம்ம பேசணும் ஏறக்குறைய. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்ம சுப்பையா இல்லம் வந்து இந்த பயணத்திட்டத்திலே இல்லை. நாங்கள் எத்தேச்சியாக நானும் கோமதி சங்கர் தோழரும் வந்து இவங்களை சந்திக்கிறதுக்கு தான் குறிப்பாக நாங்கள் போனதே என்னன்னா, அனந்தரங்கர் இல்லத்தை அவங்ககிட்ட போய் எப்படியாவது அந்த அனுமதி வாங்கி நேரில் போய் கேட்டாவது நம்ம அனுமதி வாங்கிடுவோன்றதுக்காக தான் அந்த சாலைக்கு போனோம். அந்த சாலையில் சரியாக வந்து நம்ம சுப்பையா இல்லம் இருந்தது, அங்கே போய் பார்த்துட்டு அதையும் திருப்பி இந்த பயணத்திட்டத்திலே இணைச்சாச்சு.
அழகாக அதையும் பார்த்தாச்சு. அந்த வீடு எப்படி இருந்தது, அவர் வாழ்ந்த காலகட்டம், அவருடைய பங்களிப்பையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. குறிப்பானன்னா இங்கே ஒரு 31 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் புதுச்சேரியை பற்றியான, வழக்கமாக புதுச்சேரினா வந்து என்னென்னா சுற்றுலாத்தலம், ஒரு ஆன்மீகம், அது மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் வரலாற்று சிறப்புமிக்க தன்மை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசனுடைய வீட்டிலிருந்து தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ன்ற கவிஞர் வர்றார். அவருக்கு திரைத்துறை வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் பாரதிதாசனாக இருக்கார். இப்போ வந்து ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் சொல்லக்குள்ள, புதுச்சேரி சிறிய பகுதியாக இருந்தாலும் மொழி உணர்வுலையும் வரலாற்று உணர்வுலையும் இலக்கிய தன்மையிலையும் கலை இதை மாதிரியான செயல்பாடுகள்லையும் தொடர்ந்து இங்கே தொடர்ந்து ஆளுமைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பார்வை எல்லாருக்கும் தெரியாது. வெளியே இருக்கிற பார்வை என்னென்னா, புதுச்சேரினா ஒரு மது விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடம், ஒரு ஆன்மீகம் சார்ந்து இருக்கிற ஒரு இடம். அப்போ வந்து பாரதியாரை பற்றி சொல்லக்குள்ள தோழர் கூட சொன்னார், என்னென்னா அரவிந்தர் காலில் இன்னொருத்தர் விழறதை வந்து அனுமதிக்காதவராக பாரதியார் இருந்திருக்கார். பாரதியார் அப்போ அவ்வளோ நெருக்கடிகள் இருக்கக்குள்ள அரவிந்தரோட தயவை நாடலை பாரதியார். அரவிந்தர்கிட்டருந்து முரண்படக்கூடிய தன்மையோடு தான் இருக்கார். பாரதியார் பாரதிதாசன் ரெண்டு பேருமே வந்து என்னென்னா அவங்களுடைய பங்களிப்புன்றது மிகப்பெரிய பங்களிப்பு. அதை இன்னும் நம்ம முழுசாக உள்வாங்கிறதுக்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கும். குறிப்பாக என்னென்னா அவங்களுடைய பாரதியார் பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்குது. பாரதிதாசன் பற்றியான பதிவுகளும் நூல்களும், அவருடைய இதழியல் பங்களிப்பு, அவருடைய சொன்ன மாதிரி அவர் கடைசியாக எழுதின அந்த திரைக்கதை வடிவம், அதுக்கப்புறம் அந்த வானம்பாடிகள் அவர்களோடு உரையாடிய விஷயங்கள், இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பாரதிதாசன் பற்றியான விஷயங்கள் இன்னும் தேடி படிக்கிறதுக்கான வாய்ப்பாகணும். ஒவ்வொன்றையும் பாரதிதாசன் பற்றியும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களை பற்றியுமே இன்னும் விரிவாக தேடி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. குறிப்பாக ஊர் சுற்றி புராணம்னு ஒரு புத்தகம் இருக்கும், ராகுல் சங்கர்தியான் அவர்கள் எழுதினது. அப்போ நம்ம ஒரு ஊர் சுற்றிகளாக இருக்கக்குள்ள அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னன்றதை அழகாக பதிவு செஞ்சுருப்பார். ஊர் சுற்றிகளாக இருக்கிறவங்க, பிரபஞ்சன் கூட அடிக்கடி சொல்வார், ஊர் சுற்றிகளே ஞானவான்கள். யார் வந்து அந்த நம் ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அதாவது ரொம்ப இயல்பான அவர்களுக்கான பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையிலேருந்து உடைச்சி வெளியே வந்து விஷயங்களை பார்க்குறாங்களோ, அவங்க தான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறவங்களா இருப்பாங்க, அதை பகிர்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. குறிப்பாக என்னென்னா வணிகர்கள் இருக்காங்கல்ல, வணிகர்கள் வந்து நிறைய மாற்றங்களுக்கு முக்கிய காரணங்களாக இருந்திருக்காங்க. புதுச்சேரியில் வஉசிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் அவங்க வந்து வச்சிருந்துருக்கிறாங்க, அந்த வணிகம் நடந்திருக்கு. அதற்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அண்டர் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், ஃப்ரெஞ்சிந்திய காலத்தில் புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து NCBH-ல வந்திருக்குது. அந்த புத்தகத்தில் இங்கே புதுச்சேரியில் எப்படி வறுமை இருந்தது, அப்போ வந்து குதிரையெல்லாம் வெட்டி அதை சாட்டிருக்காங்க. அப்புறம் வந்து என்னென்னா அப்போ வணிகம் நடந்திருக்குது. குறிப்பாக என்னென்னா புதுச்சேரி வந்து ஒரு நெசவு தொழிலுக்கும், அப்புறம் வந்து இந்த நகை இது மாதிரியான முக்கியமான தொழில்களுக்கு ஒரு முக்கியமான களமாக இருந்திருக்குது. குறிப்பாக அரிக்கன்மேடு நம்ம போய் பார்க்கல. அரிக்கன்மேடு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். கிமு 2ஆம் நூற்றாண்டில் தலைமையிலிருந்து எல்லாரும் பதிவு செஞ்சுருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வரலாறு. நீங்கள் பின்னாடி வந்து இதை வந்து தனியாக கூட போய் பார்க்கலாம். அரிக்கன்மேடு முக்கியமான ஒரு வணிகத்தலமாக இருந்திருக்குது. ரோமர்களோட இன்னும் உலக நாடுகளில் இருக்கிறவங்களோடலாம் வணிகம் செய்த ஒரு இடம் வந்து அரிக்கன்மேடு. அந்த பகுதியை ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது புதுச்சேரி வந்து இந்தியாவோட இணையலாமா வேணாமான்ற ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா அது கீழூர். கீழூர்ன்ற இடத்துல தான் வந்து என்னென்னா வாக்கெடுப்பெல்லாம் நடத்துனாங்க. இந்தியாவோட இணைஞ்சிருக்கலாமா, அது வந்து பிரெஞ்சு இந்தியாவை கூட போகலாமா, அல்லது இந்தியாவோட இணையலாமா அப்படின்னு வாக்கெடுப்பெல்லாம் நடத்தி அது இந்தியாவோட இணைஞ்சது. இது புதுச்சேரி வந்து இப்போ ஒரு 60 ஆண்டுகள் கூட இருக்காது, 59 ஆண்டுகள் தான் ஆகும். இப்போ 62 சமயம்தான் வந்து முழுசாக வந்து இந்தியாவோட இணைஞ்ச காலகட்டம். ஆகஸ்ட் 69 ஆண்டுகள் தான் ஆகுது. அப்போ இது இந்த பகுதி வந்து என்னென்னா புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம், சந்திரநாகூர், இந்த 5 பகுதிகள் வந்து புதுச்சேரியோட இதில் இருந்தது. அந்த சந்திரநாகூர் வந்து நிர்வாக ரீதியான விஷயங்களுக்காக வந்து இதுக்காக இவங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கொல்கத்தாவுக்கு அங்கே இருக்கிற மேற்கு வங்கத்துக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற 4 பகுதிகள் இருக்குது. 4 பகுதிகளுக்குமே அந்த மாதிரியான இலக்கியங்கள் இருக்குது. இப்போது ஏனம் பகுதிக்கான இலக்கியங்கள், அங்கே தெலுங்கு வந்து அவங்களுக்கு மொழி.
மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மையடி கரையோரம்னு ஒரு நாவல் இருக்கு. முகுந்தன் நினைக்கிறேன் அவர் எழுதின நாவல். அது வந்து என்னன்னா, இதே மாதிரி இப்போ பிரபஞ்சனுடைய நாவல் சொல்கிறேன்ல, வானம் வசப்படும், வானுடம் வெல்லும், கண்ணீரால் காப்போம், இது மூணுமே வந்து புதுச்சேரியினுடைய வரலாற்றை மையமாக வச்சு எழுதப்பட்ட ட்ரையாலஜி நாவல், மூன்று தொடர் நாவல்கள். அது இல்லாமல் அவர் வந்து புதுச்சேரி வீதிகளை பற்றியே பேசினார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சார், அங்கே வந்து ஒரு ஒரு சாலைகளை பற்றி, கல்வி சுப்பரெட்டியார் சாலை, ஒவ்வொரு சாலைகள் இருக்குல்ல, அதை பற்றி உள்ளூர் தொலைக்காட்சிகளில் பேசினார். அது ஆனால் கிடைக்காமலே போயிடுச்சு. அந்த காணொலிகள் வந்து திருப்பி நாங்கள் எடுத்து இது பண்ணி அதை பின்னாடி புத்தகமாகவோ பின்னாடி பதிவாகவோ பண்ணலான்னு பார்த்தா அது கிடைக்கல. ரொம்ப அழகாக பேசியிருந்தார் ஒவ்வொரு சாலைகளை பற்றியும். அவர் வந்து பேசினது குறிப்பாக எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது வந்து பிரான்சுவா மார்த்தேன். நம்ம வரக்குள்ளே பார்த்தோம் அந்த பிரான்சுவா மார்த்தேன். பிரான்சுவா மார்த்தேன் தான் இந்த புதுச்சேரியை வந்து கட்டமைச்சதில், வடிவமைச்சதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஆளுநர். ரொம்ப இளம் வயதில் அவர் வந்து புதுச்சேரிக்கு வராரு. புதுச்சேரிக்கு வந்தவர் வந்து அப்போ வந்து புதுச்சேரிக்கு வந்து வெவ்வேறு தொழில் செய்யக்கூடியவரில் தமிழகத்தில் இருந்து குடியமர்த்துறாரு. இந்த தொழிலாளர்கள் வந்து இந்த புதுச்சேரி இவ்வளவு சிறப்பாக மாறினதுக்கு வித்திட்டவர் பிரான்சுவா மார்த்தேன். அதை மறக்கவே முடியாது. பிரான்சுவா மார்த்தேனுடைய அந்த கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நாவல்கள்லேயே பதிவாக இருக்கும். மானுடம் வெல்லும் வந்து பிரான்சுவா மார்த்தேன் இருப்பார். வானம் வசப்படும்ல வந்து தியூப்ளே மைய பாத்திரமாக இருப்பார். கண்ணீரால் காப்போம்ல வந்து மைய பாத்திரம் யாருன்னா வாசுபையா தான். அது என்னன்னா, அது அந்த விடுதலை பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தை காலகட்டத்தை வச்சு மையமாக வச்சு எழுதியிருப்பாரு. அதை மூணுமே நம்ம படித்து பார்க்கலாம். வானம் வசப்படும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாகி சாகித்ய அகாடமியில் வந்திருக்குது. இந்த இந்த மண்ணுக்கான உணவு குறிப்பாக என்னன்னா, இந்த இந்த தொழிற்சாலைகள் இருக்குல்ல, திரைப்படங்களில் வந்து ஆலை தொழிலை பற்றி படமாக எடுத்திருப்பாங்க. அந்த ஏஎஃப்டி, பாரதி மில், அதுக்கப்புறம் இன்னொரு மில் இருக்கும். இந்த மூணு மில்லுமே இன்னைக்கு இயங்காமல் இருக்குது. இதெல்லாம் புதுச்சேரியினுடைய மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க தொழில்கள். அதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே மீனவர்கள் இருக்கிறாங்க, நெசவாளர்கள் இருக்கிறாங்க. இந்த நெசவாளர்களுடைய பங்களிப்பும் மீனவர்களுடைய பங்களிப்பும் அப்புறம் வந்து என்னென்னா, வெவ்வேறு தொழில் செய்கிறவங்களை இங்கிட்ட வந்து குடியமர்த்தினார்ல, குறிப்பாக பிரான்சுவா மார்த்தேன், அதுலேருந்து தான் இந்த நகரம் வந்து விரிவாக மாறுது. அப்போது இங்கே வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் இங்கே இங்கே இந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கிற பகுதிகள்லாம் இருக்குது இல்லை, குறிப்பாக செஞ்சி, அப்போ வந்து திண்டிவனம், குறிப்பாக வழுதாவூர் வந்து ஒரு நுழைவாயிலாக இருந்திருக்குது. இப்போ நம்ம நடந்து போனோம்ல, அந்த சாலையே வந்து செஞ்சி சாலையாக தான் இருந்திருக்குது. அந்த காட்சிகளை வந்து விவரணையில் வந்து நீங்கள் பிரபஞ்சனில் படிக்கக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி, அதில் வந்து அந்த ஆனந்தரங்க பிள்ளையே அதில் ஒரு பாத்திரமாக இருப்பார். அதில் மானுடம் வெல்லும்ல ஒரு இடம் வரும். எப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்காரங்க நம்மகிட்ட இருந்து வளங்களை சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படின்னா, எப்படியுமே ஒரு காலனியம் வந்து ஒரு இடத்துல இருந்து வளங்களை சுரண்டுவது தான் அவங்களுடைய நோக்கம். அவர்களுக்கு நம்ம கூஜா தூக்குற வேலை செய்கிறோம். சாதாரணமாக ஒரு கோழி திருடுறவனுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, அவன் வீட்டில் அந்த கோழி இறகு ரக்கை சாப்பிட்ட இறகு இருந்ததுன்னா அதை வீட்டை தோண்டி காத்து கண்டுபிடிச்சி அவனுக்கு காது இருக்கிற தண்டனையை கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆனந்தரங்க பிள்ளை அந்த வீதியிலே உட்காந்து பேசுகிறார். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது வந்து எனக்கு எல்லாமே நினைவூட்டுறதா இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக கதிரவன் தோழருக்கும் கோமதிசங்கர் தோழருக்கும் இங்கே வந்த நண்பர்கள் எல்லாருமே இயல்பாக இருந்தாங்க. எல்லாருமே அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க. ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறதுலையும் சரி, இதை இந்த இந்த நிலப்பரப்பையும் இந்த மக்களையும் இந்த இது வந்து என்னென்னா, இங்கே புதுச்சேரியை பற்றி சொல்லக்குள்ள என்னென்னா, யாரையும் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இங்கே இரவு 12 மணி வரை கடற்கரையில் நீங்கள் உட்காந்துருந்தாலும் அவங்கள வந்து போய் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு பண்பாடு இங்கே வந்திருக்குன்னா, அதுக்கு இது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். நிறையா கலாச்சாரங்கள் ரீதியாகவும் சரி, மொழி ரீதியாகவும் வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க இங்கே இருக்கிறாங்க. மலையாளிகள் இருக்கிறாங்க, வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இங்கே இருந்துருக்குறாங்க. எல்லாரும் இந்த ஊரினுடைய வளர்ச்சியில் பெரிய பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறதுக்கு மீண்டு மீற்பார்வை செய்வதற்கும், குறிப்பாக கோமதி சங்கரோட நேத்தே தொடங்கிடுச்சு எனக்கு இந்த பயணம். இன்றைக்கும் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து பயணிக்கிறது, உரையாடுறது, நடந்து போனது, குறிப்பாக என்னன்னா அந்த வண்டியிலே கூட நம்ம போயிருக்கலாம். வண்டியில் போகாமல் நடந்து போகலாம். அந்த சாலைகளையும் அந்த குறிப்பாக என்னன்னா, இந்த சாலைகள் எல்லாமே டச்சுக்காரர்களால் திட்டமிட்டு ஃப்ரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்டது இந்த நகரம். இது ஒயிட் டவுன் சொல்லுவாங்க, புல்வார் ஃபுல்லாக. அடுத்தது இதில் வைசியால் வீதி வந்து 2008 வந்து ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரீட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஃப்ரெஞ்சு கட்டிடங்களில் நீங்கள் பார்க்கலாம் அந்த தன்மை. இந்த கடற்கரை ரொம்ப அழகாக இருக்கும், புதுச்சேரியில் இருக்கிற கடற்கரை. நன்றி அனைவருக்கும், நன்றி.